உச்சநீதிமன்ற தீர்ப்பின் நகல் கிடைத்தவுடன் ஸ்டெர்லைட் ஆலைக்கு மின் இணைப்பு தர நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தகவல். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 4 நாட்கள் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கொடைக்கானலில் பிளம்ஸ் பழ சீசன் தொடக்கம். சொற்ப விலைக்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் கவலை. தேனி நகராட்சி வார்டில் 1 வாரமாக குடிநீர் விநியோகம் இல்லை. தேசிய நெடுஞ்சாலையை மறித்து பொதுமக்கள் போராட்டம். செங்கல்பட்டு அருகே கோணிப்பைகள் இல்லாததால் தேங்கி கிடக்கும் 15,000 நெல் மூட்டைகள். விரைந்து கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை. குருவாயூர் கோவிலில் 36 யானை பாகன்களுக்கு ஒரே சமயத்தில் நோய் தொற்று. கோவில் நிகழ்ச்சிகளில் யானைகள் பங்கேற்பது நிறுத்தம். கேஷ் நிதியிலிருந்து 1 லட்சம் ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளை வாங்க பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்துள்ளார். நாடு முழுவதும் 18 வயதுக்கு மேற்பட்டோர் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கான முன்பதிவு இணையதளத்திலும் செயலிகளிலும் தொடங்கியுள்ளது. மாநில அரசுகளுக்கு வழங்கும் கோவிஷீல்டு தடுப்பூசி விலையை சீரம் நிறுவனம் டோஸ் ஒன்றுக்கு 100 ரூபாய் குறைத்துள்ளது. மராட்டிய மாநிலத்தில் முழு ஊரடங்கு மேலும் 15 நாட்கள் நீட்டிக்கப்படுவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். டெல்லி கண்டோன்மெண்டில் சிறப்பு கோவிட் மருத்துவமனையை நிறுவியுள்ளது இந்திய ராணுவம். கியூஆர் கோட் ஸ்கேன் விவகாரத்தில் மிக கவனமாக இருக்குமாறு வாடிக்கையாளர்களை எஸ்பிஐ வங்கி அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் கொரோனா சிகிச்சையை கண்காணிக்க தரை சகமதி என்பவர் சிறப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மேட்ச் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் நுபான் ஜோய்சாவுக்கு ஐசிசி 6 ஆண்டுகள் தடை விதித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நகல் கிடைத்த பின்பே ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு மின்சார இணைப்பு வழங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் கூறினார். வாக்கு எண்ணிக்கை மையத்தில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் அங்குள்ள செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஸ்டெர்லைட் ஆலை வளாகத்தினுள் இருக்கும் ஆக்ஸிஜன் உற்பத்தி பகுதியை மட்டுமே இயக்க அரசு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். ஆக்ஸிஜன் உற்பத்தியை கண்காணிப்பதற்கு குழு அமைக்கவும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலம் மின்சார இணைப்பு வழங்கவும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நகல் கிடைத்த பிறகு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 4 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக கடலோரப் பகுதியை ஒட்டிய வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் கர்நாடகாவில் இருந்து தென்கேரளா வரை நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும், அடுத்து வரும் 3 நாட்களுக்கு 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பிளம்ஸ் பழங்களின் சீசன் தொடங்கியுள்ளது. ஆரம்பத்தில் கிலோ 1 200 ரூபாய் வரை விலை சென்ற பிளம்ஸ் பழங்கள்
சில நாட்களாக 160 ரூபாய் வரை விலை செல்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர். ஆனால் பிளம்ஸ் பழத்தோட்டத்தை குத்தகைக்கு எடுக்கும் வியாபாரிகள் மிகவும் சொற்ப விலைக்கே தோட்டங்களை குத்தகைக்கு எடுப்பதாக குற்றம் சாட்டினர். தொடர்ந்து ஏற்கனவே தாங்கள் கஜா புயலில் தொடங்கி தொடர்ந்து 4 ஆண்டுகளாக பிளம்ஸ் விவசாயத்தில் நட்டமடைந்து வருவதாக தெரிவித்த அவர்கள், கடந்த ஆண்டு கூட கொரோனா ஊரடங்கால் பிளம்ஸ் பழங்கள் கிலோ 30 ரூபாய் வரை வீழ்ச்சியடைந்து நிலத்தில் உதறவிட்டதாக தெரிவித்தனர். இதனால் பிளம்ஸ் பழங்களில் இருந்து ஜாம் தயார் செய்யும் மதிப்பு கூட்டும் ஆலையை அமைத்தால் நேரடியாக தாங்கள் பலனடைவோம் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் அல்லிநகரம் நகராட்சியில் 30வது வார்டில் KLS தொகுப்பு தெருவில் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்தினர் சார்பில் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 1 வாரத்திற்கு மேலாக இப்பகுதியில் குடிநீர் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிப்படைந்த அப்பகுதி மக்கள் தேனி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த நகராட்சி அலுவலர்கள் குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதாக உறுதியளித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு அடுத்த சாஸ்திரம்பாக்கம் பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்முதல் நிலையத்தில் 9ஆம் தேதி கொள்முதல் செய்வதாக டோக்கன் வழங்கிய அதிகாரிகள் தற்போது வரை கொள்முதல் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. நாள்தோறும் ஒவ்வொரு காரணம் சொல்லி தட்டி கழிக்கும் அதிகாரிகள் நேற்று நெல் கொள்முதல் செய்ய கோணிப்பை இல்லை என காரணம் கூறியதாக தெரிகிறது. இதற்கிடையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் ஏற்கனவே பல மூட்டைகள் நனைந்து உள்ளது எனவும், மீதமுள்ள நெல் மூட்டைகளும் அதிகாரிகள் கொள்முதல் செய்யாமலே மீண்டும் மழையில் நனைந்து விடுமோ எனவும் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். எனவே டோக்கன் முறைப்படி வரிசையில் விரைந்து நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரசித்தி பெற்ற குருவாயூர் கோயிலில் 36 யானை பாகன்களுக்கும் ஒரே நேரத்தில் கொரோனா தொற்று உறுதியானதால் தினசரி யானைகளை வைத்து நடைபெறும் சடங்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புகழ்பெற்ற குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணசாமி கோயிலுக்கு சொந்தமாக 50க்கும் மேற்பட்ட யானைகள் உள்ளன. இந்த யானைகள் குருவாயூர் பகுதியில் உள்ள குன்னத்தூர் கோட்டையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த யானைகளை பராமரித்து வரும் பாகன்களில் 36 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் யானைகளை பயன்படுத்துவது நிறுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தில் உள்ள ஈச்சங்கரனை கருமாரப்பாக்கம் ஆகிய 2 கிராமங்களின் எல்லைப்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பட்டா நிலத்தில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு செல்போன் டவர் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கால்நடைகள் மேய்ச்சல் பகுதி என்பதால் செல்போன் டவர் அமைக்கக்கூடாது என கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அப்பணிகளை நிறுத்தினர். இந்நிலையில் ஈச்சங்கரனை கிராமத்தில் செல்போன் டவர் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதை அறிந்து மீண்டும் அப்பகுதி மக்கள் ஆட்சேபனை தெரிவித்து பணிகளை நிறுத்த வலியுறுத்தினர். நெல்லை மாவட்ட மணிமுத்தாறு அணையிலிருந்து ஆண்டுதோறும் கோடை காலத்தில் மே 1ஆம் தேதி மணிமுத்தாறு அணையிலிருந்து பெருங்கால் பாசனம் வழியாக தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இதன் மூலம் கல்லிடிக்குறிச்சி, பொட்டல், மூலச்சி, ஜமீன், சிங்கப்பட்டி உள்பட அதன் சுற்றுவட்டார கிராமங்கள் மற்றும் சுமார் 2500 ஏக்கருக்கும் மேலான விவசாய நிலங்கள் பயன்பெறுகின்றன. அந்த வகையில் அணையில் தற்பொழுது 90.15 அடி நீர் இருப்பு உள்ள நிலையில் இந்த ஆண்டு பெருங்கால் பாசன விவசாயிகள் வழக்கம் போல் தண்ணீர் திறப்பை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். கடந்த சில வருடங்களாகவே மணிமுத்தாறு அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதில் காலதாமதம் ஏற்படுகிறது. இந்த ஆண்டாவது உரிய காலகட்டத்தில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் வாரச்சந்தை இயங்கி வருகிறது. வாரம் ஒருமுறை நடைபெறும் இந்த வாரச்சந்தை கொரோனா தொற்று காரணமாக திடீரென நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் மூடப்படுவதாக அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அங்கு வந்த வர்த்தகர்கள் அங்கிருந்த அறிவிப்பு பலகையை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து இந்த ஒரு நாளில் தாங்கள் வியாபாரம் செய்வதற்கு சுமார் 40,000 ரூபாய் வரை பொருட்களை ஏற்றி வந்ததாகவும், திடீரென சந்தை மூடப்பட்டுள்ளதால் தங்களின் பொருட்கள் அனைத்தும் வீணாகி நஷ்டமாகி போய்விடும் என்றும் தெரிவித்தனர். மேலும் தங்களுக்கு வேறு தொழில் தெரியாத நிலையில் தங்களின் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து மீண்டும் வியாபாரம் செய்ய அனுமதி தர வேண்டும் என வியாபாரிகள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணையில் முகக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி தன்னார்வலர்கள் சிலர் மிக்கி மவுஸ் உடை அணிந்து பொதுமக்கள் அனைவரிடமும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முகக்கவசத்தை பாக்கெட்டில் வைத்திருந்தாலோ அல்லது பையில் வைத்திருந்தாலோ எடுத்து போடும் வரை அவர்களை கலாட்டா செய்வது போல் வித்தியாசமான முறையில் அவர்களை அணுகி முகக்கவசத்தை அணிய செய்தனர். ஈரோடு மாவட்டம் புங்கம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக பட்டப்பகலில் செங்கல் தயாரிக்க பயன்படும் மண்ணை ஒரு கும்பல் லாரிகளில் திருடி விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் தேசியப்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட புங்கம்பள்ளி பகுதியில் உள்ள மானாவாரி நிலத்தில் அரசு அனுமதியின்றி பொக்லைன் இயந்திரங்கள் மற்றும் டிப்பர் லாரிகள் மூலம் மணல் அள்ளும் பணி நடைபெற்றது. அதனை வீடியோவாக பதிவு செய்தபோது மண் திருடும் கும்பல் லாரியில் பாரம் ஏற்றுவதை நிறுத்தினர். பின்னர் பொக்லைன் இயந்திரங்களை இயக்குவதை நிறுத்திவிட்டு லாரிகளில் ஏற்றப்பட்ட மணலை அங்கேயே கீழே கொட்டிவிட்டு சென்றனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட சத்தியமங்கலம் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது மண் எடுப்பதற்கு எந்தவிதமான அனுமதியையும் வழங்கவில்லை என தெரிவித்தனர். திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரி பகுதியின் ஒரு பகுதியில் உப்பளங்களும் மறுபகுதியில் விவசாய நிலங்களும் இயற்கையாக அமைந்துள்ளது. பொதுவாக விவசாய நிலங்களுக்கு அருகில் உப்பள வயல்கள் இருந்தால் விளைச்சல் இருக்காது என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆறுமுக நேரியில் சுதாகர் என்பவர் 20 ஏக்கர் உப்பளத்திற்கு வெகு அருகில் 3 ஏக்கர் நில பரப்பளவில் 40 வருடங்களுக்கு மேலாக நெல் சாகுபடி செய்து வருகிறார். இப்பகுதியில் உள்ள பலரும் உப்பளம் அருகே விவசாயம் என்பது சாத்தியமில்லை என்று நிலத்தை தரிசாக போட்டுவிட சுதாகர் பல வருடங்களாக நெல் சாகுபடியில் சாதித்து வருகின்றார். நஞ்சை நிலத்தின் அருகே விவசாயம் செய்து வரும் இவர் உப்பள பாத்திகளை நன்கு பக்குவப்படுத்திய பின்னர் உப்பள பாத்திகளில் தேங்கும் நீர் விவசாய நிலத்தில் கசியாத வண்ணம் செய்வதால் நெல் உற்பத்தி இந்த நிலத்தில் சாத்தியமாகிறது என்கிறார் சுதாகர். மேலும் நெல் மட்டுமின்றி உளுந்தும் அவ்வப்போது பயிரிட்டு வருகிறார். உப்பளத்திற்கு அருகில் விவசாய நிலத்தில் நெல் அறுவடை செய்து மகசூலை பெருக்கி வரும் சுதாகரை இப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு வியந்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் மண்டல கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பிஜிஎஸ் இந்தியாவின் தமிழ்நாடு மண்டல குழு பொறுப்பாளர் ஸ்ரீராம் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆண்டுதோறும் திருத்துறைப்பூண்டியில் மே மாதம் பாரம்பரிய நெல் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக ஆகஸ்ட் மாதம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அப்போது பாரம்பரிய இயற்கை விவசாயம் செய்து வரும் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு மத்திய அரசின் இயற்கை தர சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் அதற்கான அதிகாரத்தை நெல் ஜெயராமன் நெல் பாதுகாப்பு மையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆந்திராவில் நாட்டு வெடிகுண்டு வெடித்து சென்னை காவல்துறையினர் காயமடைந்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கஞ்சா பதுக்கல் கும்பலைச் சேர்ந்த ஹரி என்பவரை பிடிக்க ஆந்திர மாநிலம் தடா அருகே மதுரவாயல் போலீசார் இருவர் சென்று தேடுதல் வேட்டை நடத்தும்போது நாட்டு வெடிகுண்டு வெடித்து காயமடைந்தனர். இந்த வழக்கில் சென்னை காவல்துறையினரால் டெல்லி முரளி மற்றும் நரேஷ்குமார் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு கொண்டு வரப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட டெல்லி முரளி ஆகிய இருவர் மீதும் தடா காவல் நிலையத்தில் கொலை வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் இவர்களை போலீசார் ஆந்திர மாநிலம் அழைத்து சென்றனர். அதேபோல மற்றொரு குற்றவாளியான நரேஷ்குமார் ஸ்ரீபெரும்புதூரில் 300 சவரன் நகை கொள்ளை வழக்கில் தொடர்புடையவர் என்பதால் அவரை ஸ்ரீபெரும்புதூர் தனிப்படையினர் கைது செய்து அழைத்து சென்றனர். கேரளாவிலிருந்து தமிழகம் வர இ பதிவும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனையும் கட்டாயம் என தமிழக அரசு அறிவித்திருந்திருந்தாலும் தமிழக கேரள எல்லையை இணைக்கும் போடிமெட்டு வழியாக தமிழகம் வரும் பயணிகளுக்கு சோதனை நடத்தப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முந்தல் சோதனை சாவடியில் மேற்கொள்ளப்பட்டிருந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனை திடீரென கைவிடப்பட்டதால் பரவல் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. கேரளாவில் கொரோனா கட்டுக்கடங்காமல் பரவி வரும் நிலையில் இந்த அலட்சிய போக்கு தேனி மாவட்டத்திலும் கொரோனா பரவல் அதிகரிக்க முக்கிய காரணமாகியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பதிலளித்த தேனி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் செந்தில்குமார் கேரளாவிலிருந்து தமிழகம் வருவோருக்கு தற்போதைக்கு இ பதிவு மட்டுமே உண்டு எனவும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கட்டாயம் என்ற உத்தரவு இன்னும் எங்களுக்கு வரவில்லை என்று தெரிவித்தார். விருது
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி அச்சங்குளம் பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் சுமார் 28 பேர் உயிரிழந்தனர். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் காயமுற்றனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பட்டாசு தொழிற்சாலை நிர்வாகம் சார்பில் 5 லட்சம் ரூபாய் காசோலையும் மத்திய அரசு சார்பில் 2 லட்சம் ரூபாயும் மாநில அரசு சார்பில் 3 லட்சம் ரூபாயும் நிவாரணத் தொகையாக அறிவித்தனர். ஆனால் நிர்வாகத்திடமிருந்து வழங்கப்பட்ட ரூபாய் 5 லட்சத்திற்கான காசோலைகள் அனைத்தும் பணம் இல்லாமல் திரும்பியதால் வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். இவர்களுக்கான நிவாரணத் தொகையை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் நிர்வாகத்திடமிருந்து உரிய உதவித் தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளுக்கு திருவள்ளூர் அருகே வேப்பம்பட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சி முகவர்கள் இரவு பகலாக பாதுகாத்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கு வந்த வாகனத்தை நிறுத்தி திமுகவினர் சோதனை மேற்கொண்டனர். அதில் 11 வைஃபை கருவிகள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து தேர்தல் அதிகாரிகளிடம் கேட்டபோது தவறுதலாக கருவி கொண்டுவரப்பட்டதாக கூறப்பட்டது. இதனால் திமுக உள்ளிட்ட கட்சியினர் தேர்தல் அதிகாரியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையிலிருந்து தர்பூசணி ஏற்றிக்கொண்டு சேலம் சென்று கொண்டிருந்த லாரி ஓட்டுநர் ஒருவர் சாலையோரமாக நிறுத்திவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த கொள்ளையர்கள் அவரிடம் கத்தியை காட்டி அவரிடமிருந்த பணம் மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு தப்பி ஓடி சென்று விட்டனர். இதுகுறித்து லாரி ஓட்டுநர் எடக்கல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இது தொடர்பான விசாரணையில் சென்னை பூந்தமல்லியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் தேனியைச் சேர்ந்த சின்னசாமி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து லாரி ஓட்டுநரிடம் கொள்ளையடித்த செல்போன், 8,700 ரூபாய் பணம் மற்றும் வழிப்பறையின்போது பயன்படுத்திய ஆயுதத்தை பறிமுதல் செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் அலுவலராக ஜான்சி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இளநிலை மறுவாழ்வு அலுவலர் சேகர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் குமாரபாளையத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் மன வளர்ச்சி குன்றியோர் சிறப்பு பள்ளி நடத்தி வருகிறார். இவர் தனது பள்ளியை புதுப்பிக்க விண்ணப்பித்துள்ளார். இதனை பரிசீலித்து புதுப்பித்து வழங்க மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் ஜான்சியும் இளநிலை அலுவலர் சேகரும் ஜெயக்குமாரிடம் 2.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளனர். இதையடுத்து விஜயகுமார் நாமக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு சேலத்தில் உள்ள சேகர் வீட்டிற்கு சென்று பணத்தை கொடுத்துள்ளார். அப்போது நாமக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஜான்சி மற்றும் சேகர் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவையின் வாக்கு எண்ணிக்கை அரியலூர் அருகே உள்ள கீழப்பழுவூரில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கையில் பங்கேற்கும் அரசு அலுவலர்களுக்கு கொரோனா பரிசோதனை அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து தேர்தல் பணியில் பங்கேற்கும் அலுவலர்கள் அனைவருக்கும் மற்றும் செய்தியாளர்களுக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. கொரோனாங்கிறது ஒரு வியாதி தான், அதை நம்ம கட்டுப்படுத்தி கொள்ளணும், சமூக இடைவெளி பின்பற்றணும், வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போகணும். அரசாங்கம் நிர்ணயிக்கிறது வேறங்கிறது நம்ம நாமே பாதுகாக்கிறது நல்லது. மற்றபடி வந்து நம்ம பாதுகாத்துக்கணும், வெளியே போகும்போது பாதுகாப்பாக இருக்கணும், கடைக்கு போகும்போது சமூக இடைவெளி பின்பற்றணும். பொதுமக்கள் அனாவசியமாக யாரும் வீட்டை விட்டு அனாவசியமாக அங்கே வந்து பார்க்கில் உட்காரதும் இல்லை ஊரை சுற்றுறதும் அங்கங்கே போயிட்டு இருக்கிறதும் பசங்க கூட ஒரு ரவுண்ட் அடிக்கிறதும் சின்ன பசங்கள்லேருந்து பெண்மணிலேருந்து எல்லாம் அனாவசியமாக வீட்டுக்கு தேவையில்லாத வேலைக்கெல்லாம் வெளில வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் குறைக்கிறது நல்லது. இன்னும் ஊரடங்கு அமல்படுத்துறது இன்னும் மிக சிறந்ததாக இருக்கும். 1-2 வாரங்களுக்கு ஊரடங்கு போடலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது முகக்கவசம் பெரும்பாலும் எல்லாம் அணியறது ரொம்ப அவசியமான விஷயம். முகக்கவசம் எல்லாமே அணிஞ்சிட்டு வரலாம் இல்லை. வீட்டுக்கு அதுமாதிரி வீட்டுக்கு போனோமா கை கால்கள்லாம் நல்லா சோப்பு போட்டு சுத்தபத்தமாக கழுவிட்டு வீட்டுக்கு போகணும். சின்ன பசங்களாம் கண்டிப்பாக வெளியில், சின்ன பசங்களும் வயதானவர்களையும் வெளியில் கண்டிப்பாக அனுமதிக்கக்கூடாது. கொரோனா பரவத்துக்கு முக்கியமான காரணமாக நினைக்கிறது பொது இடங்களில் ஜனங்கள் கும்பல் கும்பலாக போகிறது, கடையில் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க தொடர்பு தொடர் அளவுக்கு கிட்டது நிற்கிறது, சமூக இடைவெளியை கடைப்பிடிக்காமல் இருக்கிறது. கொரோனா வந்து அதிகமாக பரவுறதுக்கு காரணம் வந்து கூட்டம் கூடுறது தான். எல்லா இடத்துலையும் பொதுமக்கள் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை முதல்ல தவிர்த்துக்கணும். 4 பேர் 5 பேர் நிற்கிற இடத்துல ஒரு இடத்துல வந்து
மாஸ்க் இல்லாமல் நிற்கும் போது ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு அதிகமாக பரவல் செய்து அந்த கூட்டத்தை குறைச்சிக்கணும். சுய கட்டுப்பாட்டிற்கு பழகி கொள்ள வேண்டும். கூட்டம் கூடுதலை தவிர்க்க வேண்டும். முகக்கவசம் இன்றைக்கு நம்முடைய உயிர்கவசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பொதுமக்கள் முகக்கவசம் இல்லாமல் நாம் அதிகம் பார்க்க முடிகிறது. இது அரசாங்கம் அறிவுறுத்துவது என்பதற்காக முகக்கவசம் போடாமல் தங்களுடைய வாழ்க்கைக்காக தங்களுடைய பாதுகாப்புக்காக முகக்கவசத்தை அணிய வேண்டும். கொரோனா பரவாமல் இருக்கிறதுக்கு இந்திய பாரம்பரிய முறைப்படி இருக்கக்கூடிய ஆயில் புள்ளிங்கன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் ஊற்றி வாயில் கொப்பளிக்கலாம். நம்முடைய இந்த வாசியோக பயிற்சின்னு சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி கொஞ்சம் சிறப்பாக செஞ்சாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நுரையீரலையும் நம்முடைய தொண்டை பகுதியினுடைய சளியை மட்டும் கொஞ்சம் இல்லாமல் பாதுகாத்துனா அந்த கொரோனாவிலேருந்து விடுபடலாம். எந்த விதமான நமக்கு தடுப்பூசி போடணுங்கிறவங்க போட்டுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நார்மல் முறைப்படி நம்மளுடைய ஆயில் புல்லிங், நம்மளுடைய வாசியோக பயிற்சி, மூச்சு பயிற்சி இதை மட்டும் முறையாக செஞ்சாலே போதும் அந்த கொரோனாவிலேருந்து நம்ம தாக்கத்திலேருந்து விடுபடலாம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதுறாங்க. இந்த ரெண்டு டீமும் ஐபிஎல் வரலாற்றுல இதுவரை 23 முறை நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. இதுல மும்பை 11 முறையும் ராஜஸ்தான் அணி 11 முறையும் வின் பண்ணிருக்கு. ஒரு மேட்ச் மழை காரணமா ரத்தாகிருக்கு. நடப்பு சீசன்ல இந்த ரெண்டு டீமும் 5 மேட்ச் விளையாடி 2ல மட்டுமே வின் பண்ணிருக்காங்க. 5 முறை சாம்பியன்ஸ் ஆன மும்பை இந்தியன்ஸ் டீம் இந்த சீசன்ல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலங்க. அவங்களோட மிடில் ஆர்டர் பேட்டிங் வீரர்கள் சொதப்பிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு இல்லைங்க. இருந்தாலும் சில சேஞ்சஸ் கட்டாயம் பண்ணியே ஆகணும். தொடக்க வீரர் குவிண்டன் டிகாக் பதிலாக கட்டாயம் கிறிஸ்லினை உள்ளே கொண்டு வந்தே ஆகணும். இஷான் கிஷன் இருக்கிறதால விக்கெட் கீப்பிங்கில் எந்த வித பிரச்சனையும் வராது. ஹர்திக் பாண்டியா, பொல்லார்ட், க்ரூனல் பாண்டியா தங்களோட பழைய ஃபார்முக்கு திரும்பிட்டா அவங்கள தோக்கடிக்கிறது மற்ற டீமுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமா ஆயிடும். மறுபக்கம் ராஜஸ்தான் டீம் வெளிநாட்டு வீரர்கள் இந்தியாவில் நிலவர கொரோனா சூழலை பார்த்துட்டு பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு காசு பணம்லாம் வேணான்னு ஊருக்கு கிளம்புறேன்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலுமே இருக்கிற இளம் வீரர்களை வச்சுக்கிட்டு சமாளிச்சு மேட்ச் விளையாட தயாராயிட்டாங்க. ரெண்டு டீம் வீரர்களும் முழு திறனை வெளிப்படுத்தினா ஆட்டத்துல விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. சரிங்க, இதோட நான் கிளம்புறேன். நாளைக்கு நீங்க மறக்காம அப்டேட்ஸ் பார்க்க. தருமபுரியில் காவல்துறையும் தன்னார்வ அமைப்பும் இணைந்து நூதன முறையில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் வெற்றிவேல் நாடக கலைஞர்கள் யமதர்மன், சித்தரகுப்தன், கிருஷ்ணர் வேடமடைந்து தருமபுரி 4 ரோடு பகுதி பேருந்து நிலையம், பேருந்துகள், கடைகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் அனைவரும் ஏன் முகக்கவசம் அணிய வேண்டும், நோயிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை நாடக பாணியில் எடுத்துக் கூறினர். அதுமட்டுமல்லாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் அனைவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்றும், நோய் தொற்று மற்றும் நோய் பாதிப்பு உள்ளவர்கள் என அனைவருமே கபசுர குடிநீர் அருந்த வேண்டும் என்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நகர காவல்துறை ஆய்வாளர் சரவணன் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை வழங்கினார். கர்நாடகாவில் கொரோனா பரவல் தீவிரமாக உள்ள நிலையில் கர்நாடக மாநிலத்தில் பொது போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடகாவிலிருந்து தமிழகம் வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் தமிழக மாநில எல்லையான ஓசூர் ஜுஜுவாடியில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டு இ பாஸ் உள்ள வாகனங்களை மட்டுமே கிருமி நாசினி தெளித்தும் பயணிகளின் உடல் வெப்பநிலை பரிசோதித்தும் தமிழகத்திற்கு அனுமதித்து வருகின்றனர். இந்நிலையில் கர்நாடகாவிலிருந்து கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி அதிக அளவில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கர்நாடக பதிவியன் கொண்ட ஆட்டோ தமிழகத்திற்கு வந்து கொண்டிருந்தது. இதனால் தமிழக போலீசார் அந்த ஆட்டோவை கைப்பற்றி பின்னர் ஆட்டோ ஓட்டுநரை கண்டித்தும் மீண்டும் இதேபோன்று மீறினால் ஆட்டோவை பறிமுதல் செய்யப்படும் என எச்சரித்து ஆட்டோவை திருப்பிக் கொடுத்தனர். தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகம் வளாகத்தினுள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கிளை செயல்பட்டு வருகிறது. இங்கு பணிபுரியும் பணியாளர்கள், தொழிலாளர்கள் சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தாரின் வசதிக்காக ஏடிஎம் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஏடிஎம்மை உடைத்து அடையாளம் தெரியாத நபர்கள் பணம் திருட முயன்றனர். ஆனால் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முடியாததால் திருட்டு முயற்சியை கைவிட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இந்த நிலையில் ஏடிஎம் மையத்தில் இயந்திரம் உடைக்கப்பட்டிருப்பதை கண்ட வங்கி பணியாளர்கள் இதுகுறித்து தெர்மல் நகர் போலீசாருக்கும் வங்கி உயர் அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்தனர்.
இதுகுறித்து போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு கொள்ளையில் ஈடுபட்ட நபர்களை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மங்கலம் சாலையில் தமிழக அரசின் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் செயற்பொறியாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பணியாற்றி வரும் இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அந்த அலுவலகத்தை 3 நாட்கள் மூட சுகாதாரத்துறையினர் உத்தரவிட்டனர். இதையடுத்து அலுவலகம் மற்றும் அலுவலக வளாகம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுகாதார பணிகள் மேற்கொண்டு அலுவலகம் மூடப்பட்டது. கடந்த 23ஆம் தேதி இதேபோன்று இரு ஊழியர்களுக்கு தொற்று ஏற்பட்டதை அடுத்து 3 நாட்கள் இதே அலுவலகம் மூடப்பட்டது. தற்போது அலுவலகம் திறக்கப்பட்டு 2 தினங்களிலேயே மீண்டும் மூடப்படுவது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்குடியில் நகராட்சி சுகாதார அலுவலர்கள் கடை கடையாக சென்று கடை உரிமையாளர்கள் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் முகக்கவசம் அணிந்திருப்பதை உறுதி செய்தும் முகக்கவசம் அணியாமல் இருப்பவர்களிடமிருந்து 200 ரூபாய் அபராதம் வசூலித்தும் நடவடிக்கை மேற்கொண்டனர். திருநங்கைகளுக்கான பாரம்பரிய கூத்தாண்டவர் திருவிழா விழுப்புரம் மாவட்டத்தில் கூவாகம் கிராமத்தில் வருடம் ஒருமுறை நடைபெறுவது உண்டு. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் கொரோனாவின் பாதிப்பால் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதன் காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் சுமார் 15க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் இணைந்து முகக்கவசங்கள் அணிந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் கூத்தாண்டவர் கோயிலில் வருடம் ஒருமுறை நடைபெறும் அவ்விழாவில் என்னென்ன நடத்தப்படுமோ அதேபோல் கும்மிப்பாட்டு, கற்பூரம் ஏற்றுதல், தாலி அறுத்து அழுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தி எளிமையாக விழாவை கொண்டாடினர். புதுக்கோட்டை அடுத்த வெள்ளனூர் காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றியவர் ரமேஷ். இவர் கடந்த மார்ச் 3ஆம் தேதி புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே பேருந்து பணியில் இருந்தபோது அரசு பேருந்து மோதிய விபத்தில் உயிரிழந்தார். இதனையடுத்து காவலர் ரமேஷின் குடும்பத்தினர் அவரை இழந்து தவித்து வந்தனர். இந்நிலையில் உயிரிழந்த காவலர் ரமேஷ் 2002 பேட்ச் காவலர் என்பதால் 2002 பேட்சில் தமிழகம் முழுவதும் உள்ள 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஒன்றிணைந்து ரமேஷின் குடும்பத்தினருக்கு கொடுக்க ₹17,25,210 நிதி திரட்டி ரமேஷின் குடும்பத்தின் பெயரில் தபால் நிலையத்தில் டெபாசிட் செய்து அதற்கான சான்றை வழங்கினர். இந்த நிகழ்வு காவல்துறையினரிடையே நெகிழ்வை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கையில் கலந்து கொள்ளும் முகவர்கள் கண்டிப்பாக தடுப்பூசி அல்லது கொரோனா பரிசோதனை சான்றிதழ் அவசியம் கொண்டுவர வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் அதற்கான பரிசோதனை மற்றும் தடுப்பூசி சிறப்பு முகாம் மாவட்டத்தில் உள்ள 8 வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாம் நேற்றும் இன்றும் 2 தினங்கள் நடைபெறுகின்றன. இதில் வேட்பாளருக்கான முகவர்கள் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டு தடுப்பூசியும் போட்டுக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் காரணத்தினால் அரசு மருத்துவமனையில் புதிதாக கட்டி வரும் கட்டிடத்தில் 250 ஆக்சிஜன் படுக்கைகளும் மற்றொரு கட்டிடத்தில் 50 ஆக்சிஜன் படுக்கைகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். கிருஷ்ணகிரி முக்கிய சாலைகளில் உயர்த்தப்பட்ட தடுப்பு சுவரை பலப்படுத்தி வண்ணம் பூசும் பணி முழுவீச்சில் நடந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி காந்தி சாலை முதல் பழையப்பேட்டை பழைய பேருந்து நிலையம் வரை அமைந்துள்ள தடுப்பு சுவருக்கு கருப்பு வெள்ளை வண்ணங்கள் பூசும் பணியில் சாலை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு சுவரினால் இனி சாலை விபத்துகள் குறையும் வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கருதுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே நாட்டுக்கல் பாளையம் கிராமப்புற பகுதிக்கு செல்லும் அமராவதி பிரதான கால்வாயின் கிளை வாய்க்காலில் 40 வயது மதிக்கத்தக்க 2 பெண் சடலங்கள் மிதப்பதாக அப்பகுதி மக்கள் கனியூர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சடலங்களை மீட்டு உடுமலை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இறந்து கிடந்த பெண்கள் யார் என அடையாளம் காணப்படாத நிலையில்
கொலையா தற்கொலையா என பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் நோய் தொற்றை தடுக்க தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. இதன்படி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் மற்றும் 3000 சதுரடிக்கு மேல் உள்ள கடைகள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் செயல்பட்ட 20க்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட், இருசக்கர வாகன ஷோரூம் மற்றும் 3000 சதுரடிக்கு மேல் உள்ள வணிக நிறுவனங்களை அதிகாரிகள் பூட்டினர். இதேபோல் புஞ்சை புளியம்பட்டி நகராட்சி பகுதியில் உள்ள ஜவுளி கடைகள் உட்பட 3000 சதுரடி பரப்பளவு உள்ள 10க்கும் மேற்பட்ட கடைகள் நகராட்சி அதிகாரிகள் எச்சரிக்கையின் பேரில் மூடப்பட்டது. அருப்புக்கோட்டையில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக காவல்துறையினருக்கு புகார்கள் வந்தன. இதையடுத்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் புளியம்பட்டி காந்தி மைதானத்தில் உள்ள ஒரு இருசக்கர வாகன பழுது நீக்கும் கடையில் ஏராளமான வெளிமாவட்ட பதிவன் கொண்ட வாகனங்கள் நிற்பதைக் கண்டு சந்தேகமடைந்து அங்கு அடிக்கடி வரும் அஜித்குமார், சூரிய பிரகாஷ் மற்றும் சதீஷ்குமார் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் மூவரும் இருசக்கர வாகனங்களை திருடியது உறுதியானது. இவர்களை கைது செய்து திருட்டு வாகனங்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்கிடையில் தலைமறைவான இருசக்கர வாகன கடை உரிமையாளர் கரண் என்பவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தூத்துக்குடியில் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு 2000 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கூறினார். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் தூத்துக்குடி அரசு பொறியியல் கல்லூரியில் 3 போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்றும் அரசு உத்தரவை மீறி தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் ஜெயக்குமார் கூறினார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் சீர்காழி, மயிலாடுதுறை மற்றும் பூம்புகார் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய வாக்கு இயந்திரங்கள் மயிலாடுதுறை மன்னம்பந்தலில் உள்ள ஏவிசி கல்வி நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து மயிலாடுதுறை சட்டப்பேரவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி பள்ளியில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளும் பணி தொடங்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அரியநேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த சம்பத்குமார் என்பவருக்கு கொரோனா பரிசோதனையில் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் அவருக்கு ஆம்புலன்ஸ் வசதிகள் செய்து தராததால் வீட்டிலிருந்து சுமார் 5 தூரத்தில் இருந்த பரமக்குடி கோவிட் கேர் மையத்துக்கு இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர் 5 மேல் டூ வீலரில் வந்த சம்பவம் இப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து வேலாயுதம் பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட காசி கவுண்டன்புதூர் கிராமத்தில் விபி கார்டன் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்கள் அனைவரும் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளப்பட்டு சுகாதாரத்துறையினர் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு சுகாதாரத்துறையினரால் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. மாங்காட்டில் குடிபோதையில் தகராறு செய்த சொந்த மகன் கோவில் ராஜை கழுத்தை நெறித்து கொலை செய்துவிட்டு நாடகமாடிய தாய் சாராள், மகன்கள் மதன்ராஜ், மைக்கேல் ராஜை போலீசார் கைது செய்தனர். ஈரோட்டில் அரசின் உத்தரவுப்படி 3000 சதுர அடிக்கு மேல் உள்ள கடைகளை வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்தனர். மேலும் விதிகளை மீறி செயல்பட்ட ஒரு துணிக்கடைக்கு சீல் வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக முதுகுளத்தூர் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் போலீசாருக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதுகுளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் சந்தானவேல், முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனையின் சித்த மருத்துவர் பார்வதி, அரசு மேல்நிலைப் பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மங்களநாதன் மற்றும் காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை மதுரவாயல் போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வந்தவர் குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் மதுரவாயல் போலீஸ் நிலையத்தில் அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சென்னை பெருநகர போலீஸ் கமிஷனர் மகேஷ்குமார் அகர்வால் கலந்து கொண்டு உயிரிழந்த சப் இன்ஸ்பெக்டர் குமார் உருவப்படத்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். புதுக்கோட்டையில் கல்லூரி மாணவி லோகப்பிரியா கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவரது பெரியம்மா மகன் சுரேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணையில் தான் கடன் சுமையில் இருந்ததாகவும் பணம் மற்றும் நகைக்கு ஆசைப்பட்டு லோகப்பிரியாவை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு நகைகள் மற்றும் இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்றதாகவும் சுரேஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் முகவர்கள் அலுவலர்கள் உள்ளிட்டோருக்கு கொரோனா பரிசோதனை கட்டாயம் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக நாகை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், வேதாரண்யம், கீழ்வேலூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முகவர்களுக்கு கொரோனா தொற்று பரிசோதனை செய்யப்பட்டது. நாகை கோட்ட ஆட்சியர் அலுவலகம், மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகம் உள்ளிட்ட 6 இடங்களில் நடைபெற்ற பரிசோதனையில் 500 மேற்பட்ட வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் கலந்து கொண்டு கொரோனா பரிசோதனை செய்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் உள்ளது கடைக்கோடி மலை கிராமம் பூலத்தூர். இந்த கிராமத்தில் ஆனந்தன் என்பவர் ஊராட்சி தலைவராக உள்ளார். இவர் அவரது ஊராட்சிகள் கிராம வீடுகளுக்கு தண்ணீர் விநியோகம் செய்யும் குமரேசன் என்பவரை ஊர் மக்கள் முன்னிலையில் பொது இடத்தில் வைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த குமரேசன் தனது உடலில் மின்சாரத்தை பாய்ச்சி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த தாண்டிக்குடி காவல்துறையினர் குமரேசனை தற்கொலைக்கு தூண்டியதாக பூலத்தூர் ஊராட்சித் தலைவர் ஆனந்தன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேரூராட்சிக்குட்பட்ட கொத்தனார் தெருவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக சுகாதாரத்துறையினர் அறிவித்துள்ளனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட குடும்பம் வசிக்கும் பகுதி முழுவதும் தூய்மை பணியாளர்கள் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தகரத்தால் சுற்றி அடைக்கப்பட்டு பொதுமக்கள் யாரும் செல்லாதபடி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்துள்ளனர். திருப்புத்தூர் மாவட்டம் திருப்புத்தூரில் அமைந்துள்ள மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் உள்ளங்கள் மறுவாழ்வு இல்லம் அமைந்துள்ளது. இவர்களுக்கு திருப்புத்தூர் அகில இந்திய ஜப்பான் ஷிப்டே ரியோ கராத்தே பயிற்சி பள்ளி சார்பாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தனியார் அமைப்புகள் சார்பாக கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் மற்றும் நெடும்பலம் ஊராட்சியில் தனியார் அமைப்புகள் சார்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் கபசுர குடிநீர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தருமபுரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கர்நாடக மாநிலத்திற்கு கடத்தவிருந்த 2 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இருவர் தப்பியோடியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக வணிகர் சங்கம் மற்றும் ரோட்டரி சங்கங்களின் சார்பாக தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. முகாமினை திருவாரூர் மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநர் கீதா தொடங்கி வைத்தார். மாவட்டம் முழுவதும் இதுவரை 42,000 அதிகமானோருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. வரும் 2 தேதி நடைபெற உள்ள வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரும் அனைவருக்கும் கொரோனா மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இந்நிலையில் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற உள்ள வாக்கு எண்ணிக்கை ஒட்டி தேர்தல் அலுவலர்கள், அரசியல் கட்சி முகவர்கள், செய்தியாளர்கள் என முதல் நாளன்று 100 மேற்பட்டவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு பேரூராட்சியில் உள்ள மெசியா நகர், அய்யனார் கோவில் தெரு, அம்மாள் கிராமம், செண்பகப்பேட்டை தெரு உள்ள 5 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து 5 பேரும் தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். அவர்களின் வீடுகள் தெருக்களில் கிருமி நாசினி, பிளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டது. மேலும் உறவினர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டது.